அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபிஸ் ரெசிபி. இன்னைக்கு இந்த வீடியோவில் இடியாப்பத்துக்கு ஒரு ஹெல்தியான வெஜிடபிள் ஸ்டியூ தான் வந்து பார்க்க போகிறோம். இனிப்பு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்துட்டு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நம்ம இனிப்பு வந்து சேர்த்தாமல் இருக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நல்லா ஹெல்தியாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம். நம்மளுக்குமே இது ரொம்ப நல்லா பிடிக்கும். ஸோ இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க, ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டும் பச்சை மிளகாவையும் தட்டி இதில் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி கல்பாசி, இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் பிரியாணியில் கூட சேர்த்திக்கலாம். இது நல்லா வாசனை வர்ற வரைக்கும் லைட்டாக வணக்கி விடுங்க. அதுக்கப்புறம் வந்து இஞ்சி சேர்த்திக்கலாம். இதுவுமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் கருகாப்பிலை, இது லைட்டாக வணங்கினதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்திக்கலாம். வெங்காயம்லாம் வந்து ரொம்ப வணங்கணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது, லைட்டாக வணங்கினாலே போதும். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், காய்கறி எல்லாமே சேர்த்திக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி முருங்கைக்காய், கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு சேர்த்திருக்கேன். இது கூட பட்டாணி சேர்த்திக்கலாம். காலிஃப்ளவர் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இதை லைட்டாக வந்து வணக்கிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக வச்சிடலாம். இந்த வெஜிடபிள் ஸ்டூவுக்கு நம்ம வந்து தேங்காய் பால் தான் சேர்த்து போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் மூணாவதாக எடுத்த தேங்காய் பால் கூட இதில் சேர்த்து நல்லா வேக வைக்கலாம். இப்போ நான் வந்து மூணாவதாக தேங்காய் பால் எடுத்து அதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கலக்கி வச்சுக்கிறேன். ஒரு டீஸ்பூன் கலக்கினாலே போதும். இது வந்து நல்லா ஒரு திக்கான ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வர்றதுக்காக. அதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு காய்கறி வந்து இந்த ஊற்றின தண்ணியில் நல்லா வெந்துடும். ஸோ வெந்துடணும், ஏன்னா தேங்காய் பால் வந்து ஊற்றி நம்ம கொதிக்கி விடக்கூடாது. ஸோ இதிலே நல்லா வெந்துடணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் ஃபஸ்ட்டு செகண்டு நல்ல கெட்டியான தேங்காய் பாலாக எடுத்து இதில் ஊற்றிருங்க. இது வந்து மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கொதிக்க விடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கரண்டி போட்டு நல்லா கிளறிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த சூட்லேயே வந்து இந்த பச்சை வாசனை போயிடும். அந்த நம்ம போட்டிருக்கிற காய்கறி கூட இதெல்லாம் மிக்ஸ் ஆயிரும். ஒரு கொதி வரக்கும் போது மூணாவது தேங்காய் பால் வச்சுருக்கோம் இல்லையா, கார்ன்ஃப்ளவர் மாவு கலக்கி அதை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் கொதி வரும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கரண்டி போட்டு கலக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திக்காக ஆரம்பிச்சிடும். கடைசியில் சீரகத்தூளும் மிளகுத்தூளும் சேர்த்திக்கிறேன். இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். தேங்காய் பால் கொதிக்க விட்டுறக்கூடாது. கொதிக்க விட்டிங்கன்னா அப்படியே திரி திரியாக ஆயிரும். கொதிக்க விடாமல் கிளறிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா பச்சை வாசனை போயிடும். ஸோ கொத்தமல்லி இலை போட்டு நம்ம இறக்கிடலாம். இது குழந்தைங்களுக்கு கொடுக்குற ஒரு நல்ல ஆப்ஷன் இடியாப்பத்துக்கு. நம்ம வந்து ஸ்வீட் சேர்க்காமல் சர்க்கரை சேர்த்தாமல் நிறைய காய்கறி சேர்த்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் அப்போ தான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.